பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இது மார்ச் மாசமா? எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? தேதி 15 ஆயிட்டுங்களா? இப்படிலாம் வந்து ஒரு கட்சியினர் கேட்டுட்டு இருக்காங்களா? அது எந்த கட்சியினர், எதுக்காண்டி இப்படிலாம் கேட்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது சுட சுட அரசியல் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களின் வருகைக்கு பின்னாடி அரசியலில் பல மாற்றங்கள் நிகழுதோ இல்லையோ, அதிமுகவில் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதுவரைக்கும் கணிப்புகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கணிப்புகள் எல்லாத்தையும் ஓரிரு தினங்களாக பார்க்க முடியல. ஏன்னா சசிகலா அவர்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு மர்மம் இருக்கிறது. சசிகலா அவர்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணலாம், அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நாங்கள் வெளியே சொல்கிறது கிடையாது அப்படின்னு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் கூட, செய்தியாளர்களும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னா சட்ட போராட்டங்கள் செய்தாக வேண்டும். சட்ட போராட்டங்கள் அப்படின்னா, 2017 சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக அறிவித்தாங்க இல்லையா, அப்போது வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக போய் தர்ம யுத்தம்லாம் நடத்தினார். அது வந்து வேறு கதை. அந்த கதைக்குள்ளே நம்ம போனோன்னா பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அது வேணாம். இவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. திரும்ப சின்னம்மா அவர்கள் வந்து சிறைச்சாலை போகும்போது, இல்லை எங்களுக்கு சின்னம்மா வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சின்னம்மா ஒதுக்கி வச்சிட்டாங்க. அந்த பொதுக்குருலாம் போட்டு சின்னம்மா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. இதை எதிர்த்து சின்னம்மா அவர்கள் வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க. இந்த வழக்கில் வந்து சின்னம்மாவுக்கு ஆதரவும் இல்லாமல் சின்னம்மாவுக்கு எதிராகவும் இல்லாமல் ஒரு தீர்ப்பு ஒன்று கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீர்மானங்கள் போட்டால் காட்டாமல் இருக்கக்கூடாது, அவங்க பார்வையிடலாம், வங்கி கணக்கு செலவுகளையெல்லாம் அவங்க பார்வையிடலாம், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் பொதுச்செயலாளராக இல்லையா அப்படின்ற தீர்ப்பு வந்து இன்னும் வரலை. அவங்கள வந்து பொதுச்செயலாளராக ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எதுவுமே வரலை. இதே இப்போ வந்து சின்னம்மா அவர்கள் வந்து விடுதலை ஆகிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து இந்த வழக்கு சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிச்சிட்டு இருக்கிற இந்த வேளையில் மார்ச் 15 வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடும், ஒருவேளை அதிமுகவுக்கு சாதகமான பதில்கள் உத்தரவுகள் கிடைக்குமா, அல்லது அதிமுகவுக்கு எதிரான உத்தரவுகள் கிடைக்குமா, அதிமுகவுக்குன்னு சொல்லக்கூடாது, ஐயா எடப்பாடி அவர்களுக்கு எதிரான உத்தரவுகள் கிடைக்குமா, ஐயா எடப்பாடி அவர்களுக்கு சாதகமான உத்தரவு கிடைக்குமா, ஏன்னா இப்போ அவங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவே எங்கள் இதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ 100% வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கோர்ட்டு தான் இன்னும் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. இதில் சசிகலா அவர்கள் இன்னொரு பிளான் வச்சுருக்காங்களாம். ஒருவேளை நம்மளுக்கு ஆதரவாக தீர்ப்பு இந்த மாதிரி வராட்டி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இது போக வேட்பாளர் அறிவிப்பு, ஏன்னா தேர்தல் காலகட்டம், ஸோ வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடும். இந்த வேட்பாளர் அறிவிப்பு பண்ணும்பொழுது ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் வந்து என்னுடைய கையெழுத்து இல்லாமல் வேட்பாளர்கள் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசனைகளை முன்னெடுத்துட்டு போகிறதா தகவல் வெளியாகுது. எது எப்படியோ உங்கள் ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் வந்து நிறைய பார்க்குறதுக்கு தமிழ்நாடு மக்கள் ஆவலோடு இருக்காங்க. இதே ஆவலோட நாளைய தினம் வரை காத்திருங்கள். இதே சூட சூட நிகழ்ச்சிகளை வந்து அதே சூடோடு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காண்டி நாளைய தினம் உங்களை வந்தடைகிறேன். இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. Oh,